டாஸ்மாக் கடைகளுக்கு அருகிலேயே ஆலோசனை மையங்களை அமைக்க வேண்டும் என்கிறார் கமல்ஹாசன். நமது குடிமகன்கள் அதையும் பாராக்கிவிட்டால் என்ன செய்வது? நீட் வினாத்தாள் கசிவு முறைகேட்டில் தேஜஸ்வி யாதவின் பிஏ வகையாக சிக்கியிருக்கிறார். நீட் தேர்வு முறைகேட்டில் தேஜஸ்வி யாதவே மாட்டுவாரோ என்னவோ யாருக்கு தெரியும். நீட் தேர்வு முறைகேட்டை கிளப்பி அவையை முடக்க எதிர்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட கள்ளச்சாராய உயிரிழப்புகளை கையில் எடுக்க பிஜேபி திட்டமிட்டுள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்தால் பயன்படுத்தப்பட்டு வரும் சீனாவின் அல்ட்ராசெட் தொலைத்தொடர்பு சாதனங்களை ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாதிகளிடமிருந்து இந்திய ராணுவம் பறிமுதல் செய்துள்ளது. நோட்டு அச்சடிப்பதை மட்டும்தான் மாவோயிஸ்டுகள் செய்யாமல் இருந்தனர். இப்போது அதிலும் இறங்கிவிட்டனர். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். கமல்ஹாசனின் காமெடியை கவனித்தீர்களா? வணக்கம் நண்பர்களே. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதிக்கு சென்ற கமல்ஹாசன் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்த பெற்றோரின் மூன்று குழந்தைகள் மற்றும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். அவர்களிடையே பேசிய கமல்ஹாசன், எந்த அரசாங்கம் வந்தாலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. கள்ளச்சாராயத்தை அரசு கட்டுப்படுத்துவதை காட்டிலும் நாம் தான் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். நன்றாக படிக்க வேண்டும். குழந்தைகளின் கல்வி செலவுக்கு என்னாலான உதவிகளை செய்வேன் என்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கமல்ஹாசன், தமிழகத்தில் ஒவ்வொரு மதுக்கடைக்கு அருகிலும் அரசு சார்பில் மதுவால் ஏற்படும் தீமைகளை குறித்து விளக்கும் ஆலோசனை மையங்களை அமைக்க வேண்டும். மேலும் டாஸ்மாக் கடைகள் அருகிலேயே விழிப்புணர்வு பதாகைகளை வைத்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். கள்ளச்சாராய சாவு போன்ற சம்பவங்களை அரசாங்கத்தால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியாது. மதுவுக்கு எதிராக நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து விழிப்புணர்வு இயக்கமாக செயல்பட வேண்டும் என்று அறிவுரை கூறினார். இவர்களுக்கு குடிக்காத ஏதும் ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமாக குடியுங்கள், உங்கள் உயிர் தான் முக்கியம் என்னும் அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதை தவிர வேற எதுவும் மறுத்து இருப்பதாகவோ உடனே இதெல்லாம் இழுத்து மூடித்தான் சரியாயிடுங்கிறதோ தவறான கருத்து. கவுன்சிலிங், ஆல்கஹாலிக் அனானிமஸ் போன்ற விஷயங்கள் எத்தனை டாஸ்மாக் இருக்கிறதோ அதற்கு நிகராக அவை இருக்க வேண்டும் என்பது தான். இப்ப இதன் மூலமா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய டேக்அவேஸ் என்னென்ன அப்படிங்கறத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் டேக்அவே, கள்ளச்சாராயத்தை அரசு கட்டுப்படுத்தாது, நாம் தான் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கமல் கூறியிருக்கிறார். அப்புறம் எதற்கு அரசு, எதற்கு மதுவிலக்கு போலீசார்? எந்த பொறுப்பையும் அரசு ஏற்காது. தனிதவர் தான் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அரசுடைய வேலை என்ன, அரசுடைய தேவை என்ன? டேக்அவே நம்பர் டூ, எந்த அரசாங்கம் வந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும் என்கிறார் கமல். இப்ப அதே பாணியில எந்த அரசு வந்தாலும் தேர்வில் முறைகேடு நடக்கத்தான் செய்யும். அதுபோல நீட் தேர்விலும் முறைகேடு நடந்திருக்கிறது, அவ்வளவுதான். இதற்காக மோடியை குறை சொல்லாதீர்கள் அப்படின்னு சொன்னால் கமல்ஹாசன் ஏற்பாரா? டேக்அவே நம்பர் த்ரீ, டாஸ்மாக் கடைகளுக்கு அருகிலேயே ஆலோசனை மையங்களை அமைக்க வேண்டும் என்கிறார் கமல்ஹாசன். நமது குடிமகன்கள் அதையும் பாராக்கிவிட்டால் என்ன செய்வது? டேக்அவே நம்பர் ஃபோர், டாஸ்மாக் கடைகள் அருகிலேயே விழிப்புணர்வு பதாகைகளை வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிறார் கமல்ஹாசன். எவ்வளவு ஒரு பாமரத்தனமான சிந்தனை! இவரது பதாகை டெக்னிக் நம்மை மெய்சில் இருக்க வைக்கிறது. மொத்த குடும்பமும் மனைவியும் மக்களும் சொல்லியே கேட்காத குடிமகன்கள் பதாகைகளை கண்டு மனம் பதைத்து திருந்தி விடுவார்களா? குடிமகன்களை திருத்துவது இத்தனை சுலபமாக இருக்கும் என்றால் இத்தனை டி அடிக்ஷன் மையங்கள் எதற்கு? பேசாமல் பதாகைகள் மூலமே குடிமகன்களை திருத்தி விடலாமே. கமல்ஹாசனை ஐடியாக்களை பார்க்கிற போது ரொம்ப காமெடியாக இருக்கிறது. திறமையான கதாநாயகன் காமெடியனாக மாறிக்கொண்டிருக்கிறார். திரைத்துறையில் அவர் எப்போதோ காமெடியனாகி விட்டார், நிஜ வாழ்விலும் அவர் காமெடியனாகி கொண்டிருக்கிறார். அவரது நோக்கம் திமுக அரசை நியாயப்படுத்துவது. தனக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கிடைக்கும் வரை இதுபோன்ற காரியங்களை கமல் மிக சின்சியராக செய்வார் என்று எதிர்பார்க்கலாம். நீட் வினாத்தால் கசிவு விவகாரத்தில் தேஜஸ்வி யாதவ் மாட்டுகிறாரா? நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் பீகார் மாநிலத்தில் இரண்டு இன்ஜினியர்கள், ஒரு கிளர்க் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர்.
இந்த முறைகேட்டில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தன்னுடைய பிஏவிடம் தாராளமாக விசாரணை நடத்தலாம் என்று பீகாரின் முன்னாள் முதல்வர் தேஜஸ்வி யாதவ் கூறியிருக்கிறார். நீட் தேர்வு கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. பலர் முழு மதிப்பெண் பெற்றதால் இதில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து ஒரு தேர்வு மையத்தில் தாமதம் ஏற்பட்டதால் வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்கள் ரத்து செய்யப்பட்டன. நீட் தேர்வு நடப்பதற்கு ஒரு நாள் முன்னதாக பீகார் தலைநகர் பாட்னாவில் வினாத்தாள் கசிந்ததை அந்த மாநில போலீசார் மோப்பம் பிடித்தனர். இது குறித்து தேசிய தேர்வு முகமைக்கு, அதாவது NTAவுக்கு பீகார் போலீசார் தகவல் தெரிவித்தனர். போலீசாரின் தீவிர விசாரணையில் வினாத்தாள் ஒவ்வொன்றும் ₹32 லட்சம் முதல் 40 லட்சம் வரை விற்பனை செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக இடைத்தரகர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட 19 பேர் கைது செய்யப்பட்டனர். நீட் வினாத்தாள் கசிவு முறைகேட்டில் தேஜஸ்வி யாதவின் பிஏ வகையாக சிக்கியிருக்கிறார். அது எப்படி என்பதை பார்ப்போம். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக பிடிபட்டுள்ள முக்கிய இடைத்தரகர் சிக்கந்தர் பி யாதவ் வேந்து. இவருக்கு நீட் தேர்வுக்கு முதல் நாள் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் விருந்தினர் மாளிகையில், அதாவது டிராவலர்ஸ் பங்களாவில் அறை ஒதுக்குமாறு பிரதீப் குமார் என்ற கிளார்க்கிடம் தேஜஸ்வி யாதவின் பிஏ பிரீத்தம் குமார் கூறியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து கண்காணிப்பு இன்ஜினியர் உமேஷ் ராய், ஜூனியர் இன்ஜினியர் தர்மேந்திரகுமார் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு சிக்கந்தர் யாதவுக்கு அறை ஒதுக்கியுள்ளார் பிரதீப் குமார். இது குற்றம் சாட்டப்பட்டவர்களின் போன்களை ஆய்வு செய்ததில் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து நீட் விடாத்தாள் கசிவில் முக்கிய குற்றவாளியான சிக்கந்தர் யாதவுக்கு அறை ஒதுக்கிய கிளர்க் பிரதீப் குமார், பொறியாளர்கள் உமேஷ் ராய், தர்மேந்திரகுமார் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்த தகவலை பீகாருடைய தற்போதைய துணை முதல்வர் விஜய்குமார் சின்ஹா தெரிவித்திருக்கிறார். இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக பத்திரிகையாளர்கள் தேஜஸ்வி யாதவிடம் கேள்வி எழுப்பிய போது, நீட் வழக்கு விசாரிக்கும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் என்னுடைய பிஏ பிரீத்தம் குமாரிடம் விசாரணை நடத்துவது பற்றி எனக்கு எதுவும் தெரிவிக்கவில்லை, எனது பிஏவிடம் தாராளமாக அதிகாரிகள் விசாரணை நடத்தட்டும் என்று கூறினார். நீட் தேர்வு முறைகேட்டை வைத்து நாடாளுமன்றத்தில் ஒரு புயலை கிளப்ப எதிர்கட்சிகள் திட்டமிட்டிருக்கும் சூழ்நிலையில் அந்த புயல் ரிவர்ஸில் எதிர்கட்சிகளே தாக்க தொடங்கி இருக்கிறது. நீட் தேர்வு முறைகேட்டில் தேஜஸ்வி யாதவே மாட்டுவாரோ என்னவோ யாருக்கு தெரியும். இதற்கிடையில் குஜராத்தின் கோத்ராவில் உள்ள ஜெய் ஜலராம் பள்ளியில் நீட் தேர்வு எழுதிய 6 மாணவர்கள் தங்களுக்கு தெரிந்த வினாக்களுக்கு மட்டும் பதில் அளித்திருந்தனர். இதர வினாக்களுக்கு தேர்வு மையத்தின் துணை கண்காணிப்பாளர் துஷார் பட் பதிலளித்து விடைத்தாளை சமர்ப்பித்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதற்காக ஒவ்வொரு மாணவரிடமும் தலா 10 லட்சம் பெற துஷார் பட் பேரம் பேசியதும் தெரிய வந்திருக்கிறது. தற்போது அவரும் 2 இடைத்தரகர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். வினாத்தாள் கசிவு தொடர்பாக மகாராஷ்டிரத்தின் லத்தூர், சோலாப்பூர் பகுதிகளைச் சேர்ந்த சஞ்சய் துக்காராம் ஜாதவ், ஜலீல் உமர்கான் ஆகிய 2 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரணை நடத்த சிபிஐக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இனி நீட் தேர்வு முறைகேடு பற்றி சுருக்கமாக பார்ப்போம். அதாவது அந்த முறைகேடு எப்படி ஆரம்பமாயிற்று, அது எதுவரைக்கும் வளர்ந்தது, அந்த விஷயத்தை ரொம்ப ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் மே 5ஆம் தேதி நடைபெற்றது. இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு பிப்ரவரி 9ஆம் தேதி தொடங்கி மார்ச் 9 வரை நடந்தது. பின்னர் விண்ணப்பிக்கும் அவகாசம் மார்ச் 16ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. அதன் பிறகு திடீரென ஏப்ரல் 9, 10 ஆகிய 2 தேதிகளில் ஆன்லைனில் விண்ணப்பிக்க மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த 2 நாட்களில் விண்ணப்பித்தவர்கள் குறித்து கல்வியாளர்கள் சந்தேகம் எழுப்பினர். நீட் தேர்வு முடிவுகள் ஜூன் 14ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான ஜூன் 4ஆம் தேதியே நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. இதில் 1563 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருந்தன. இது குறித்து NTA அளித்த விளக்கத்தில், குறிப்பிட்ட சில மையங்களில் தவறுதலாக 2 வினாத்தாள்கள் வழங்கப்பட்டு விட்டன. அதனால் ஏற்பட்ட குழப்பத்தில் மாணவர் மாணவிகளுக்கு 30 மணி நேரம் வரை நேரம் வீணானது. நேர இழப்பை கருத்தில் கொண்டு அந்த மையங்களில் எழுதிய மாணவர்களுக்கு மட்டும் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஹரியானாவின் ஜாஜர் நகரில் உள்ள ஹர்தயாள் பள்ளி மையத்தில் நேர இழப்பு ஏற்படாத நிலையிலும்
அந்த மையத்தை சார்ந்த 504 பேருக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது. இது எப்படி என கேள்வி எழுந்தது. இவையெல்லாம் இந்த முறை நடந்துள்ள நீட் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதை உறுதி செய்தன. தற்போது தீவிரமாக விசாரணை நடந்து வருகிறது. சிபிஐயே களத்தில் குதித்திருக்கிறது. உண்மை குற்றவாளிகள் விரைவிலேயே பிடிபடுவார்கள். ஏற்கனவே பிடிபட்டு கொண்டிருக்கின்றனர். இதுல பீகார்ல சில முக்கிய அரசியல்வாதிகளின் கரங்கள் பின்னே இருக்குமோ என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. போக போக நிறைய விஷயங்கள் தெரியும். 18வது மக்களவையின் முதல் கூட்டம் இன்று தொடங்குகிறது. நாடாளுமன்றத்தின் 18வது மக்களவை தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிந்தது. இதில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது முறையாக ஆட்சியை பிடித்தது. கடந்த 9ஆம் தேதி தொடர்ந்து 3வது முறையாக நாட்டின் பிரதமராக மோடி பதவியேற்றார். இதன் மூலம் நேருவின் சாதனையை சமன் செய்தார் மோடி. அவருடன் அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இதையடுத்து புதிய மக்களவையின் முதல் கூட்டம் இன்று 24ஆம் தேதி தொடங்கும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மக்களவையில் தற்காலிக தலைவராக, அதாவது தற்காலிக சபாநாயகராக பிஜேபியினுடைய எம்பி பத்ருஹரி மகதாப் நியமிக்கப்பட்டார். இதற்கான உத்தரவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிறப்பித்தார். இதைத் தொடர்ந்து 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் பர்த்ருஹரி மகதாபுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதன் பின்பு காலை 11 மணிக்கு மக்களவை கூடியதும் பிரதமர் மோடி மற்றும் அமைச்சர்களுக்கு தற்காலிக மக்களவைத் தலைவர் மகதாப் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அதைத் தொடர்ந்து மற்ற உறுப்பினர்களும் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வார்கள். இன்று மொத்தம் 280 உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொள்கின்றனர். நாளை மீதமுள்ள 263 உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொள்கின்றனர். இதைத் தொடர்ந்து 26ஆம் தேதி சபாநாயகர் தேர்தல் நடைபெறும். 27ஆம் தேதி லோக்சபா மற்றும் ராஜ்யசபாக்களின் கூட்டு கூட்டம் நடைபெறும். அதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றுவார். அதன் பின்பு அவரது உரை மீதான விவாதம் நடைபெறும். நிறைவாக விவாதத்துக்கு பதிலளித்து பிரதமர் மோடி நிறைவுரை ஆற்றுவார். இந்த கூட்டத்தொடரில் நீட் தேர்வு முறைகேட்டை கிளப்பி அவையை முடக்க எதிர்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. அதே நேரம் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தேஜஸ்வி யாதவ் பிஏ சிக்கியிருப்பதால் நீட் முறைகேட்டுக்கு எதிர்கட்சிகளும் உடந்தை என கவுண்டர் கொடுக்க பிஜேபி தயாராகி வருகிறது. கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட கள்ளச்சாராய உயிரிழப்புகளை கையில் எடுக்க பிஜேபி திட்டமிட்டுள்ளது. பிடிபட்ட பயங்கரவாதிகளிடமிருந்த சீன கருவிகள் எதை காட்டுகிறது. பாகிஸ்தான் இராணுவத்தால் பயன்படுத்தப்பட்டு வரும் சீனாவின் அல்ட்ராசெட் தொலைத்தொடர்பு சாதனங்களை ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாதிகளிடமிருந்து இந்திய இராணுவம் பறிமுதல் செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீருக்குள் ஊடுருவும் பயங்கரவாதிகளுக்கு தேவையான கருவிகளை பாகிஸ்தான் உளவுத்துறையான ISI வழங்கி வருகிறது. அவற்றில் பெரும்பாலானவை சீன தயாரிப்புகளாகவே இருந்து வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இராணுவ அதிகாரிகள் என்ன கூறினர் என்பதை பார்ப்போம். அல்ட்ராசெட் என்கிற அதிநவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் பாகிஸ்தான் இராணுவத்துக்காக சீனாவால் தயாரிக்கப்படுகின்றன. இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் தற்போது பயங்கரவாதிகளின் கைகளில் உள்ளன. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இந்த சாதனங்கள் பிடிபட்டுள்ளன. பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள சூரன் கோட்டின் சிந்தாரா டாப் பகுதியிலும் பாராமுல்லா மாவட்டத்தில் சோபோரின் செக் மகல்லா நவ்போராவிலும் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையின் போது இந்த அல்ட்ராசெட் கருவிகள் கைப்பற்றப்பட்டன. இந்த சாதனங்கள் ரேடியோ அலைவரிசைகளில் இயங்குகின்றன. அவை ஒவ்வொன்றும் எல்லையில் உள்ள பாகிஸ்தான் கட்டுப்பாட்டு நிலையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் ஊடுருவும் இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு பின்னால் பாகிஸ்தான் மட்டுமல்ல சீனாவும் உள்ளது என்பது இப்போது அம்பலமாகி உள்ளது. மாவோயிஸ்டுகள் கள்ள நோட்டு அச்சடிக்கிறார்களாமே. சத்தீஸ்கரில் நடந்த சோதனையில் மாவோயிஸ்டுகள் கள்ள ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் விட்டு வருவது தெரிய வந்திருக்கிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் சுக்மா உள்ளிட்ட சில மாவட்டங்களில் மாவோயிஸ்ட் ஆதிக்கம் உள்ளது. அதை ஒடுக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் சுக்மா மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் கள்ள ரூபாய் நோட்டுகளை அச்சடிப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சுக்மா மாவட்ட போலீசார், மாவட்ட ரிசர்வ் படையினர் மற்றும் CRPF வீரர்கள் கூட்டாக இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இது குறித்து சுக்மா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கிரண் சவான் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். சுக்மா மாவட்டம் கோரஜ்குடா வனப்பகுதியில்
பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது மாவோயிஸ்டுகள் சிலர் தப்பி ஓடினர். அந்த இடத்தில் ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கும் எந்திரம், மை, ரூபாய் 50, ரூபாய் 100, ரூபாய் 200, ரூபாய் 500 ஆகிய மதிப்பிலான கள்ள நோட்டுகள் சிதறி கிடந்தன. அவற்றை நாங்கள் கைப்பற்றியுள்ளோம். மேலும் துப்பாக்கி, வயர்லெஸ் வெடிப்பொருட்கள் ஆகியவற்றையும் கைப்பற்றியுள்ளோம். ஆபரேஷன் சஞ்சாலித் கரனே கே பாத் வஹா காஃபி கலர் பிரிண்டர்ஸ், காஃபி ஷாஹி ஔர் 500 ரூபாய் கே நோட்ஸ் பராமத் கியே கே. சுக்மா மாவட்டத்தில் எப்போதுமே மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக பாதுகாப்பு படையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். குறிப்பாக மாவோயிஸ்டுகளுக்கு வரும் நிதி உதவி தடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டு மாவோயிஸ்டுகள் கள்ள நோட்டுகளை அச்சடிக்க தொடங்கி இருக்கலாம். வாராந்திர கிராம சந்தைகளில் தங்களுக்கு தேவையான அவசிய பொருட்களை வாங்குவது மாவோயிஸ்டுகளின் வழக்கம். அங்கு அவர்கள் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்டிருக்க வாய்ப்புள்ளது. இது உள்ளூர் பொருளாதாரத்தை சீர்குலைத்து விடும். இது குறித்து கிராம மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம். சந்தேகப்படும் வகையில் ரூபாய் நோட்டுகளை யாராவது கொடுத்தால் அதை பொதுமக்கள் நிராகரிக்க வேண்டும். மேலும் தொலைதூர பகுதிகளில் உள்ள வர்த்தகர்கள் ரூபாய் நோட்டுகளை பெறுவதற்கு முன்பு அவை உண்மையான நோட்டுகள் தானா என்பதை ஆராய வேண்டும் என சுக்மா எஸ்பி தெரிவித்தார். நோட்டு அச்சடிப்பதை மட்டும்தான் மாவோயிஸ்டுகள் செய்யாமல் இருந்தனர். இப்போது அதிலும் இறங்கிவிட்டனர். தங்களிடம் பணமில்லை என்பதற்காக அச்சடித்தார்களா அல்லது உள்ளூர் பொருளாதாரத்தை சீர்குலைக்க அச்சடித்தனரா என்பது விசாரணையில் தெரிய வரும். நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள். காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள். கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள். உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.